திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற பொழுது எதிர்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி இருக்கின்றார். அவருடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எதிர்கட்சித் தலைவருடைய சம்பளம் அந்த எதிர்கட்சித் தலைவருக்கு இன்னும் நிறைய பிரிவிலேஜஸ் இருக்கு. அவர் எல்லா கமிட்டியினுடைய உறுப்பினராக தகுதியானவர். உதாரணமா வந்து இந்த எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறவர் ஒரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, நிழல் பிரதம மந்திரி. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த தொடர் நடக்கின்ற பொழுது 40 நாளைக்கு முன்னாடி, அந்த தொடர் நடந்த 40 நாளைக்கு பின்னாடி அப்ப வந்து அவர்களை இப்ப நம்ம தமிழ்நாட்டிலிருந்து 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் யாருன்னா திருமதி கனிமொழி அவர்கள். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் எம்பிக்கள் நடக்கணும், எப்படி பேசணும், என்ன பேசணும் அப்படிங்கிறத அவர்கள் வந்து வழிகாட்டுவார்கள். இதுதான் அந்த தலைவருடைய வேலை. சரி, இந்த எம்பிகளுக்கு வந்து என்னென்ன ரைட்ஸ், உரிமைகள் இருக்குது, ப்ரிவிலேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த எம்பிஸ்க்கு வந்து தொகுதி நிதின்னு சொல்லி வருஷத்துக்கு 5 கோடி ஒதுக்குறாங்க. மொத்தம் வந்து 5 வருஷத்துக்கு 25 கோடி ரூபாய் இந்த தொகுதி நிதியை வந்து அந்த தொகுதியினுடைய மேம்பாட்டிற்காக இந்த எம்பிகள் பயன்படுத்தலாம். இந்த கோவிட் சமயத்தில் வந்து இந்த 25 கோடியை 17 கோடியாக குறைத்தார்கள். இப்போ மறுபடியும் 25 கோடி ஆக்கிட்டாங்க. இந்த எம்பிகளுக்கு வந்து என்னென்ன சலுகைகள் இருக்குது? இவருக்கு வந்து மாதாந்திர செயல் ஊதியம் 2.7 லட்சம். அப்புறம் வந்து நீங்கள் ஏர் இண்டியாவில் ஃப்ரீயாக போய்க்கலாம், ட்ரெயினில் ஃப்ரீயாக போகலாம். அப்புறம் ஒரு கூட வந்து ஒரு அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு போகலாம், ஃப்ரீயாக ட்ரெயின்லேயாவது ஃப்ளைட்டில் எதில் வேணாலும் போகலாம். அப்புறம் வந்து டெல்லியில் ஒரு வீடு உண்டு, ஒரு பிஏ உண்டு. அப்புறம் பின்னாடி வந்து பென்ஷன் இருக்குது. அப்புறம் அந்த செஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறப்போ டெய்லி அலவன்ஸ் உண்டு. பாராளுமன்றத்தில் இருக்கிற கேன்டீன் வந்து பயங்கர ஜம்முன்னு இருக்கும், அங்கே சாப்பாடு சூப்பராக இருக்கும். அது வந்து ரொம்ப சப்சிடைஸ் ரேட், குறைந்த விலையில் வந்து உணவு கிடைக்கும். இப்படி அவங்களுக்கு அதிகமான ப்ரிவிலேஜஸ் இருக்குது. அப்புறம் இந்த எம்பிஸ் வந்து தனிநபர் மசோதா அப்படின்னு கொண்டுட்டு வரலாம். அது வந்து சொல்லுவாங்க ப்ரைவேட் மெம்பர் பில் அப்படின்னு சொல்லி. பில் அப்படின்னு சொல்கிறாங்க, பில்னா என்ன, நம்ம வந்து ரசீது கிடையாது. பில் அப்படிங்கிறது வந்து சட்ட முன்வடிவு. இப்போ உதாரணமாக ஒரு சட்டம் இப்போ வந்து கொண்டு வர்றாங்கன்னா அது முதல்ல வந்து பாராளுமன்றத்தினுடைய ஒரு சபையில் வந்து இந்த பில்லை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணோடனே அது வந்து பாஸ் பண்ணி மேல் சபைக்கு போகும், அதாவது ராஜ்யசபா. அதுலேயும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வந்து இந்திய குடியரசுத் தலைவனுடைய ஒப்புதலுக்கு போச்சுன்னா அது ஒப்புதலாகி வந்த பின்னாடி அது வந்து சட்டமாக மாறிவிடுகிறது. இந்த தனிநபர் மசோதா அப்படிங்கிறது வந்து எம்பிக்கள் தான் கொண்டு வர முடியும், எம்பியாக இருக்கிற மினிஸ்டர்ஸ் கொண்டு வர முடியாது. அது வந்து கவர்மெண்ட் பில் அப்படின்னு பேர். இது வந்து தனிநபர் மசோதா அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் எம்பி அவர்களுடைய சட்ட முன்வடிவு. இப்போ உதாரணமாக வச்சுக்குவோம், இப்போ வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதாந்திரம் 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எம்பி நினைக்கிறாருன்னா அவர் அதற்கு வந்து ஒரு டிராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணி ஒரு முன்வடிவுன்னு சொல்லுங்கள், சட்ட முன்வடிவு கொண்டு வந்து அதை பாராளுமன்றம் நடக்கின்ற பொழுது அதை வந்து ஒரு தனி மசோதாவாக தாக்கல் செய்யலாம். அது எப்படி தாக்கல் செய்ய முடியும்? அது கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த தனிநபர் மசோதா தாக்கல் செய்யப்பட வேண்டும். அப்புறம் ஒரு கூட்ட நிகழ்வில் 3 மசோதாக்கள் வந்து கொண்டு வர்றதுக்கு தான் அவர்களுக்கு உரிமை உண்டு. 3 பிரைவேட் மெம்பர்ஸ் பில்க்கு மேலே கொண்டு வர முடியாது. இதுதான் வந்து பாராளுமன்ற விதி. இதன்படி நிறைய மசோதாக்கள் நம்முடைய தமிழகத்திலிருந்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த தனிநபர் மசோதாக்கள் எல்லாமே வந்து சட்டமாக மாறாது. ஏன்னா அது வந்து மற்ற உறுப்பினர்களும் ஆளுங்கட்சியும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து இதை வந்து விவாதித்து அடுத்த சபைக்கு கொண்டு போய் அங்கேயும் அப்ரூவ் பண்ணி பிரசிடண்ட்டு கொண்டு போனோம். அது வந்து ஆளுங்கட்சி தான் வந்து இந்த மாதிரி, எந்த கட்சி வந்து ஆட்சியில் இருக்கோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் பில் கொண்டு வந்து அதை சட்டமாக மாற்றுவார்கள். அப்புறம் அதே மாதிரி மணி பில்னு ஒன்று இருக்குது, ஃபைனான்ஸ் பில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அவருக்கு வந்து வானளாவிய அதிகாரம் உண்டு. எதிர்கட்சித் தலைவர் பார்த்திங்கன்னா எப்பவுமே முன்வரிசையில் இருப்பார், சபாநாயகர் இருப்பார். அந்த சபாநாயகர் வந்து என்ன வேணாலும் வந்து மெம்பருக்கு வந்து கொடுக்கலாம்,
அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் அவருடைய பவர் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்சியில் பிளவு ஏற்படுது பாருங்கள், அந்த சமயத்தில் எதிர்கட்சி யார் அல்லது வந்து இன்னொரு கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு தாவணப்போ அவரை வந்து பதவி நீக்கம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்கின்ற அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னா ஸ்பீக்கருக்கு இருக்குது. அதான் வானளாவிய அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அந்த சபைக்குள்ளே வந்து எதை பேசினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது. உதாரணமாக ஒரு ஜட்ஜை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், மக்கள் சபையில் அதாவது வந்து ராஜ்யசபாவாக இருந்தாலும் சரி, லோக்சபாவாக இருந்தாலும் சரி, அசம்பிளியிலாக இருந்தாலும் சரி, அவர்களை பற்றியோ அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை பற்றியோ விமர்சித்தால் அதில் நடவடிக்கை எடுக்க முடியாது. இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்லாம் பண்ண முடியாது. அதே இதை வந்து வெளியே பேசுனா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக இருக்கலாம். இப்படி அவர்களுக்கு பல்வேறு ப்ரிவிலேஜஸ் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த தொடர் நடக்கின்ற பொழுது 40 நாளைக்கு முன்னாடி, அந்த தொடர் நடந்த 40 நாளைக்கு பின்னாடி அப்போ வந்து அவர்களை இந்த சிவில் வழக்குகளில் கைது செய்ய முடியாது. ஒரு சிவில் வழக்கில் ஒரு கோர்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் கூட அந்த சபை நடக்க போகுதுன்னா 40 நாளைக்கு முன்னாடியும் நடந்த பின்னாடி 40 நாளைக்கு பின்னாடியும் அவர்களை வந்து கைது செய்யவே முடியாது. இதுதான் வந்து அந்த நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு சில ப்ரிவிலேஜஸ். நேற்று நம்முடைய குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தினுடைய இரு சபைகளை ஒருங்கிணைத்து கூட்டி ஒரு உரை நிகழ்த்தியிருக்கின்றார். திங்கட்கிழமையன்று மக்களவை தொடங்கியது, புதன்கிழமையன்று ராஜ்யசபா கூட்டம் தொடங்கும். இந்த 18வது பாராளுமன்றம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு புது பாராளுமன்றத்தில் வந்து இந்த கூட்டம் நடைபெறுது. 10 வருடங்களுக்கு பின்பு இப்பொழுது மக்களவை ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்க்கிறது. கடந்த 10 வருடக்காலமாக எந்த எதிர்கட்சி தலைவரும் இல்லை. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்சி குறைந்தபட்சம் மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் 10% இருக்க வேண்டும். இப்பொழுது 99 பாராளுமன்ற உறுப்பினர்களை காங்கிரஸ் கொண்டுள்ளது. குறைந்தபட்சம் 55 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் எதிர்கட்சியாக வர முடியும். அதனால் இப்பொழுது திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அதுக்கு முன்னாடி பாராளுமன்ற சபாநாயகர் அதாவது மக்களவையினுடைய சபாநாயகராக திரு ஓம் பிர்லா அவர்கள் 2வது முறை தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். எப்பொழுதுமே வந்து இந்த பாராளுமன்றத்தினுடைய மக்களவையில் இந்த லோக்சபா ஸ்பீக்கர் வந்து பெரும்பாலான காலகட்டங்களில் ஒருமித்த கருத்துடன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதுவரையிலும் 4 முறை தான் இந்த மக்களவையினுடைய சபாநாயகருக்கான தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இப்போ வந்து காங்கிரஸ் சார்பில் வந்து கோடிக்குன்னில் சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவர் 8 முறை கேரளாவில் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு, அவரை வந்து சபாநாயகருக்கு போட்டியாக எதிர்கட்சிகள் வந்து தேர்ந்தெடுத்தன. ஆனால் அந்த வாய்ஸ் ஓட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குரல் ஓட்டெடுப்பில் ஓம் பிர்லா அவர்கள் மீண்டும் பாராளுமன்ற சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது மக்களவையினுடைய சபாநாயகர். ராஜ்யசபாவை பொறுத்தளவிலே அங்கே எப்பொழுதுமே வந்து வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் தான் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. இந்த ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லிடுறேன். லோக்சபா அப்படிங்கிறது மொத்தம் 543 உறுப்பினர்களை கொண்ட மக்களவை. அதில் வந்து எல்லோரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள். ஆனால் ராஜ்யசபாவை பொறுத்தளவில் 250 பேர் தான். அந்த 250 பேரில் 238 ராஜ்யசபா உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் தான் ராஜ்யசபா உறுப்பினர்கள். மீதம் வந்து 12 பேர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார்கள். இப்போ நீங்களாம் பார்த்துருக்கலாம், அந்த டெண்டுல்கர் எம்பி ஆனார், இப்படி யார் வேணாலும் அந்த ஸ்போர்ட்ஸு கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு 12 பேர்த்த நாமினேட் பண்ண முடியும் ராஜ்யசபாவுக்கு. மொத்த எண்ணிக்கை 250. இந்த ராஜ்யசபாவினுடைய காலம் 6 வருடங்கள். ஆனால் இந்த லோக்சபா அப்படிங்கிற மக்களவையினுடைய காலம் வந்து 5 வருடங்கள். ராஜ்யசபாவை எப்போவுமே கலைக்க முடியாது. பாராளுமன்றத்தை எப்போ வேண்டுமானாலும் கலைக்கலாம். ஆனால் ராஜ்யசபா என்பது ஒரு நிரந்தரமான ஒரு சபை. அது எந்த எமர்ஜென்சி கொண்டு வந்தாலும் அதை கலைக்கவே முடியாது. அதுதான் சட்டத்தில். அது மட்டும் இல்லை, ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும்னா அவருக்கு குறைந்தபட்சம் 30 வயது இருக்கணும். ஆனால் மக்களவை என்று சொல்லக்கூடிய அந்த லோக்சபா உறுப்பினருக்கு 25 வயதே நிரம்பியிருந்தால் போதும், அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தகுதியானவர். இப்படிப்பட்ட இந்த இரு சபைகளையும்
ஒருங்கிணைத்து இப்பொழுது நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் உரையாற்றியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக இரண்டு சபைகளும் தனித்தனியே கூடி விவாதிப்பார்கள். என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி விவாதிப்பார். இதில் இந்த எதிர்க்கட்சி தலைவர் 10 வருடத்திற்கு பின்னாடி வந்திருக்கார், ராகுல் காந்தி. அவங்க இந்திரா காந்தி அவர்களுடைய குடும்பத்தில் 3வது எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார். முதல்ல வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் விபி சிங் பாரத பிரதமராக இருந்த பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அதற்கடுத்து சோனியா காந்தி அவர்கள் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது எதிர்க்கட்சி தலைவர். இப்பொழுது திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருக்கின்றார். இந்த எதிர்க்கட்சி தலைவருக்கும் நிறைய சலுகைகள் உண்டு, உரிமைகள், அதாவது ப்ரிவிலேஜஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கு. இந்த எதிர்க்கட்சி தலைவனுடைய ஸ்டேட்டஸ் அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எதுனா கேபினட், சென்ட்ரல் கேபினட் மினிஸ்டருக்கு ஒப்பான ஸ்டேட்டஸ் அவருக்கு அந்தஸ்து கிடைக்கும். அவருடைய சம்பளம் எவ்வளோ தெரியுமா, எதிர்க்கட்சி தலைவனுடைய சம்பளம் 3.3 லட்சம் ரூபாய் மாதாந்திர ஊதியம். அது மட்டுமல்ல, அவருக்கு வந்து ஒரு வீடு கிடைக்கும். மற்ற கேபினட் மினிஸ்டர்ஸ்க்கு எந்த மாதிரியான வீடுகள் கொடுக்கின்றார்களோ அதுபோன்று டெல்லியில் இவர்களுக்கும் ஒரு வீடு, செக்ரட்டரியேட், ஸ்டாஃப் இதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் செக்யூரிட்டி வந்து இசட் பிளஸ் செக்யூரிட்டி ஸ்கேல் கிடைக்கும். இந்த எஸ்பிஜி செக்யூரிட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான், அது நம்முடைய பிரைம் மினிஸ்டர்களுக்கு மட்டும்தான், மற்றவர்கள் யாருக்குமே எஸ்பிஜி செக்யூரிட்டி கிடையாது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அவருக்கு வந்து இசட் பிளஸ் செக்யூரிட்டி கவர் தான். அந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு இன்னும் நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்குது. அவர் எல்லா கமிட்டியினுடைய உறுப்பினராக தகுதியானவர். உதாரணமாக வந்து பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி, பப்ளிக் அண்டர்டேக்கிங் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி, இது போன்ற பல்வேறு குழுக்களினுடைய உறுப்பினராக இருப்பார். அது மட்டுமல்ல, செலெக்ஷன் கமிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது முக்கியமான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த செலெக்ஷன் கமிட்டியினுடைய உறுப்பினராக இருப்பார். உதாரணமாக சிபிஐனுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பதனுடைய குழுவில் இவரும் ஒரு உறுப்பினர். அப்புறம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர், அதை தேர்ந்தெடுப்பதற்கான குழுவில் உறுப்பினர். அப்புறம் என்எச்ஆர்ஸ் சொல்லுவாங்க, நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன், அது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இந்த ஆணையங்களுக்கு தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற குழுவில் எதிர்க்கட்சி தலைவரும் ஒரு உறுப்பினர். இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறவர் ஒரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிழல் பிரதம மந்திரி அப்படின்னா என்ன, பிரதம மந்திரி செய்ய தவறியதை அல்லது ஏதாவது இவர்கள் தவறு என்று நினைத்தால் அதை சுட்டி காட்டி அவர்களுக்கு இணையாக இவர்கள் அரசை வழிநடத்த உதவுவார்கள் என்றுதான் அர்த்தம். ஆனால் நடைமுறையில் இவர் வந்து ஷேடோ பிரைம் மினிஸ்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, அது நம் அனைவருக்கும் தெரியும். இப்போ நம்முடைய ஸ்கூல் காலேஜஸ் இதுக்கெல்லாம் வந்து அட்டெண்டன்ஸ் உண்டு. நம்முடைய எம்பிக்களுக்கு ஏதாவது மினிமம் அட்டெண்டன்ஸ் இருக்கா, இருக்குது. ஆர்டிக்கிள் 104 பிரிவு 4 60 நாட்கள் வந்து தொடர்ந்து இந்த பாராளுமன்ற சபைகள் நடக்கின்ற பொழுது அதில் கலந்து கொள்ளாமல் இருந்தால் அந்த எம்பி சீட்டு வேக்கன் சொல்லி ஸ்பீக்கர் அனௌன்ஸ் பண்ண முடியும். ஆனால் யாருமே வந்து தொடர்ந்து 60 நாட்கள் ஆப்சண்ட்டாக இருக்க முடியாது. அப்படி 60 நாட்கள் இருக்கு, அதற்கு மேல் வந்து அவங்க பாராளுமன்ற தொடரில் கலந்து கொள்ள முடியாது என்ற ஒரு நிலை வந்தால் முன் அனுமதி வாங்க வேண்டும். இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஒரு எம்பிக்கு? அப்போது ஸ்பீக்கருக்கு ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா அவர் தொடர்ந்து 60 நாட்களுக்கு மேல் ஆப்சண்ட் ஆனால் கூட அவருடைய பதவி பறிக்கப்பட மாட்டாது. அப்புறம் வந்து இந்த எம்பிஸ் எல்லாம் வந்து தொகுதிக்கே வர்றதில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் நிறையா சொல்கிறாங்க. இதில் வந்து நடைமுறையில் பார்க்குறப்ப எம்பிஸ் வந்து தொகுதிக்கு அதிக நாட்கள் செல்ல முடியாது. இதுக்கு என்ன காரணம், மக்களை வந்து யார் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அடிப்படையில் ஒரு எம்எல்ஏ ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய அந்த தொகுதியில் போய் மக்களை பார்க்குறப்போ அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் ஒரு நல்ல டேர்ம் இருந்தால் தான் அவர்கள் மக்களுக்கு வந்து சரியானது செய்ய முடியும். அவர்களுக்குள்ள அந்த ஈகோ யுத்தம் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இவர்கள் வந்து சரியாக செயல்பட முடியாது. இந்த மக்களுடைய நலனை எண்ணி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் ஒருங்கிணைந்து கட்சி பாகுபாடின்றி பணியாற்றினால் மக்களுக்கு
ஒரு உண்மையான நலன் கிடைக்கும். அது மட்டுமல்ல, திரும்பவும் அந்த உறுப்பினர்களை மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அதுபோன்று இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்ற மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னவென்று சொன்னால், அதில் நம்ம வந்து நான் இந்த இதை வழங்கினேன் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணங்கிற ஃபோட்டோஸ் மட்டும் போடாமல் என்ன தொகுதிக்கு செய்யலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு கலந்துரையாடலாகவே உங்களுடைய சமூக ஊடகங்கள் மூலமாக செய்ய முடியும். ஏன்னா இப்போ வந்து சோசியல் மீடியாங்கிறது வந்து ஒரு எஃபெக்டிவ் டூல், கம்யூனிகேஷன் மட்டும் இல்லை நம்ம செய்கிற செயல்கள் இது எல்லாத்தையுமே தெரிவிக்க முடியும், அவங்கள்ட்டருந்து ஃபீட்பேக் வாங்கி நம்ம வந்து செய்ய முடியும். இதை வந்து சரியாக பயன்படுத்த வேண்டும். உண்மையாக மக்களுக்காக உழைத்தால் அது நிச்சயமாக மக்களால் அந்த உறுப்பினர்கள் மதிக்கப்படுவார்கள். இல்லாவிட்டால் தேர்தல் வருகின்ற பொழுது மீண்டும் அவர்களை தூக்கி எறிய தயங்க மாட்டார்கள். இதுதான் நிலவரம், இதுதான் நடைமுறை. ஒரு சில மேல்நாடுகள்லாம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை திரும்ப பெற முடியும். திரும்பனா என்ன அர்த்தம், இப்போ எனக்கு வந்து இந்த தொகுதியில் இந்த எம்பி சரியில்லைன்னு சொன்னால் உடனே அவரை வந்து மக்களுக்கே வந்து ஓட்டெடுப்பின் மூலம் மீண்டும் அவர்களுடைய பதவியை பறிக்க முடியும். ஆனால் நம்முடைய இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஒரு சட்ட விதி இல்லை. எனவே ஒரு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 5 வருடம் இருக்கலாம், அவரை பதவி நீக்கம் 5 வருடம்க்குள் செய்ய முடியாது. அப்படி பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் கிரிமினல் வழக்கிலோ மற்ற ஏதாவது வழக்கிலோ 1 வருட தண்டனைக்கு மேல் அவர் பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய பதவி பறிக்கப்படும்.